தமிழுக்கு அமுதென்ற பெயர், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றார் பாரதிதாசன். செந்தமிழின் சுவை கலந்த தேன் போலே, செம்மண்ணில் நிறம் கலந்த நீர் போலே, செந்தமிழின் வரலாற்றின் புகழ் போலே, தாய்மண்ணே உனை தலை வணங்குகிறேன். குப்புளான் சின்னஞ்சிறிய அழகான ஊர், செழிப்பும் வளமும் நிறைவான ஊர். இயற்கை வளம் பெருக்கி எம்தாய் மண்ணிலே குப்பிளாய் என்னும் மருத்துவ செடியின் குறிப்பினால் உயர்ந்தது எங்களூர். மூன்று தேர்தல் தொகுதிகளிலே முதன்மை பெற்று விளங்குகிறது. கல்வியறிவும் பண்பாடும் கலாச்சாரமும் பண்போடு காத்திருக்கும் பசுமை கொண்ட எங்களூர். கற்கரையில் இருந்து அருள் புரியும் கற்பக விநாயகரும் அற்புதங்கள் கொண்ட பல ஆலயங்களும் அமைந்துள்ள அழகான ஊர். இசை வல்லாளர் செல்லத்துறையும் இந்து சமய முன்னோடி காசிவாசி சிந்திநாதையரும் எங்கள் மண் பிறந்த இதயம் மறவா பெரியவர்கள். மண்ணுக்கும் மக்களுக்கும் மகத்துவம் படைத்தவர்கள் இவர்கள். காணமும் கலைகளும் கதாபிரசங்கமும் ஞான வழி மாறாத நாட்டுக்கூத்தும் பண்பாடு மாறாத கலாச்சாரத்துடனே மண்பெருமை பேசுகின்ற மகத்துவம் நிறைந்திருக்கும். அந்நிய நாட்டவரின் மத பிரச்சாரத்தை அடியோடு எதிர்த்து நின்ற அறிஞர்களால் இன்று சைவமும் தமிழும் தழைத்தோங்கியிருக்கின்றது. போரின் கொடுமையினால் மக்களெல்லாம் சொந்த மண்ணிலே அகதிகளாயானார்கள். அகதிகளாக அகிலமெங்கும் சென்றாலும் தாய்மண்ணை மறவாத சோதரராய் வாழ்கின்றார்கள். ஊர் வாழ உயர்வோடு உன்னத பணிகள் செய்து பேரோடும் புகழோடும் பெருமையுடன் வாழ்கிறார்கள். புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் நிலம் மறவா உறவுகளாய் கல்வியறிவால் கலைகளின் காவியத்தால் அரசியல் பொருளாதார ஆளுமையால் வருங்கால சமுதாயம் எங்கள் வரலாற்றை வளர்த்தெடுக்கும் காலத்திலே ஒன்றுபட்ட மக்களாய் ஒருதாயின் பிள்ளைகளாய் நன்றியுள்ள மானிடராய் நாம் வாழும் காலம் வரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். வாழ்க தமிழ், மலர்க புதிய சமுதாயம். நன்றி, வணக்கம்.